ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எக்ஸாம்க்கான மாடல் கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 6 இருந்து இப்போ பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்க கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது சேனலில், தேவைப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அதை பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 6 பார்க்கலாம். தி ஆக்சஸ் ஆஃப் அ குவாட்ரேட்டிக் கிராஃப், இந்த பாரபோலாவோட ஆக்சஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதே தமிழில் இருபடி சமன்பாட்டோட அச்சு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் முதல்ல பேசிக்காக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பாரபோலா அப்படின்றது வந்து ஒரு யூ ஷேப்டு கர்வ். இப்போ இது வந்து உங்களோட எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் இருக்கு அப்படின்னா, இங்கே பாருங்களேன், இப்போ பாரபோலா வந்து இப்படியும் யூ ட்ரா பண்ணலாம், இப்படியும் யூ ட்ரா பண்ணலாம், சைடில் ட்ரா பண்ணலாம், கீழே எப்படி வேணாலும் ட்ரா பண்ணலாம். இது வந்து ரெண்டு பேசிக் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். இந்த யூ வந்து எக்ஸ் ஆக்சஸ் மேலே சிட்டிங் பொசிஷனில் இருந்துச்சுன்னா இதோட ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 4ay அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒய் ஆக்சஸ் மேலே சிட்டிங் பொசிஷன் வந்தது அப்படின்னா ஒய் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 4ax அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பேசிக் ஃபார்முலா இதுக்கு. இப்போ இதில் என்ன இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இது கொஸ்டின் வந்து ஆக்சஸ் தானே கேட்டிருக்காங்க. இதோட ஆக்சஸ் வந்து இந்த யூக்கு நடுவில் போயிருக்க ஆக்சஸ் என்னன்னு பாருங்கள், எக்ஸ் ஆக்சஸ். அப்போ ஈக்குவேஷன் ஒய் இஸ் ஈக்குவல்டுன்னு இருந்துச்சுன்னா அதோட ஆக்சஸ் வந்து எக்ஸ் ஆக்சஸ் தான். எக்ஸ் ஆக்சஸோட ஈக்குவேஷன் என்ன, எக்ஸ் ஆக்சஸோட ஜென்ரல் ஈக்குவேஷன் கேட்டிங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஆக்சஸோட ஈக்குவேஷன் வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி இந்த லைனுக்கு இப்படி யூ ஷேப் வந்து, அதாவது எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல்ட்டுன்னு இருந்துச்சுன்னா உங்களோட ஆக்சஸ் யாருன்னு கேட்டாங்கன்னா உங்களோட ஆக்சஸ் வந்து ஆக்சுவலாக ஒய் ஆக்சஸ். ஒய் ஆக்சஸோட ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் 0. இதுதான் இதோட பேசிக் கான்செப்ட். இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் ஒய் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு ஃபார்ம் ஆகுதா, எக்ஸ் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு ஃபார்ம் ஆகுதான்றதான் நம்ம பார்க்கணும். ஒய் இஸ் ஈக்குவல்ட்டி எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 3ன்ற சம்மை தான் உங்களை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. நார்மலாக இதை மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1x. நீங்கள் டைரெக்டாக இதை வந்து பிளஸ் 2x கூட எழுதலாம், நார்மலாக ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா. நெக்ஸ்ட் எக்ஸ் இன்ட்டு 3 வந்து 3x, 1 3 ஆர் 3, இப்படி எழுதிக்கலாம். இந்த ரெண்டு எக்ஸும் ஜாயின் பண்ணிடலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் 2x மைனஸ் 3. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல்டுன்னு ஃபார்ம் வந்திருக்கு. இப்போ இந்த ஃபுல் ஈக்குவேஷனே பாருங்கள், இதுக்குள்ளே ஒய் ஸ்கொயர்டுன்ற டேர்ம் இருக்கா, எக்ஸ் ஸ்கொயர்டுன்ற டேர்ம் இருக்கான்னு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர்டுன்ற டேர்ம் தான் இருக்குது. அப்போ இதுதான் உங்களோட கிராஃப். எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு தான் இந்த ஈக்குவேஷனை நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். அதாவது இந்த பக்கம் ஃபுல்லாக எக்ஸ் டேர்ம் இருக்கணும், இந்த பக்கம் ஃபுல்லாக ஒய் டேர்ம் இருக்கணும், அந்த மாதிரி இந்த ஈக்குவேஷனை மாற்றணும். கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் அப்படின்னு ஒன்று நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம், அதை தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர்டும் இந்த 2x இருக்குது அப்படின்னா, இது கூட என்ன டேர்ம் ஆட் பண்ணால் இது வந்து ஒரு ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட் ஃபார்முக்கோ இல்லை ஒரு ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட் ஃபார்முக்கோ வரும் அப்படின்னு யோசிக்கணும். அதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாருங்களேன். எப்போவுமே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 இருந்தது அப்படின்னா, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ல பாதி எடுத்திங்கன்னா அதுதான் உங்களோட பி. அதாவது உங்களோட ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டில் ஏ ஸ்கொயர்ட் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர்னு பார்க்கும்போது, இதில் ஏன்ற டேர்மை விட்டுட்டோம்னா ரிமைனிங் இருக்கிறது 2b தான். 2b-ஐ பாதியாக டிவைட் பண்ணால், 2b-ஐ 2-ஆல் டிவைட் பண்ணால் பி கிடைக்கும். அதுதான் அதோட அர்த்தம். எக்ஸை விட்டுட்டோம்னா ரிமைனிங் இருக்கிறது 2. 2-ஐ 2-ஆல் டிவைட் பண்ணால் 1 கிடைக்கும். அப்போ 1 தான் பியோட வேல்யூ. அதனால் இங்கே என்ன பண்ணணும்னா, இந்த ஈக்குவேஷனில் ஒரு 1 ஸ்கொயர் ஆட் பண்ணி ஒரு 1 ஸ்கொயர்டை மைனஸ் பண்ணிக்கோங்க. ஏன் மேம் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா, எனக்கு பி ஸ்கொயர்டு வேணும். அதனால் இந்த மூணு பேரையும் ஜாயின் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடச்சிரும்னா, எக்ஸ் பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் கிடச்சிரும். இந்த மூணு டேர்ம் கிடச்சிருக்கு, இவங்களை இப்படி எழுதிக்கலான்னு அர்த்தம். இது மைனஸ் 1 மைனஸ் 3, இந்த பக்கம் ஒய் இருக்குது. மைனஸ் 1 மைனஸ் 3 ஆட் பண்ணால் மைனஸ் 4 வரும். மைனஸ் 4 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் பிளஸ் 4 ஆகிடும். அப்போ ஒய் பிளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ கொஸ்டின் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் அப்படின்னு எழுதின மாதிரி இருக்கு பாருங்க. இப்போ இந்த கொஸ்டினை வந்து நம்ம ஜென்ரலாக எப்படி எழுதிக்கலான்னா, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்குது. வேர் இதில் வந்து நம்மளோட கேபிட்டல் எக்ஸ்ன்றது யார் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 1, 4ay வந்து ஒய் பிளஸ் 4. மொரவர் அதை நம்ம ஈக்குவேட் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு அப்படின்னு இருக்க ஒரு ஈக்குவேஷனோட ஆக்சஸ் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 தான். அப்போ இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 எழுதிட்டா உங்களோட ஆக்சஸ் தெரிஞ்சிடும். ஸோ ஃபைண்ட் தி ஆக்சஸ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சஸ்க்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 தான். இப்போ இந்த கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் 0னா இங்கே யார் நம்மளோட எக்ஸ்? எக்ஸ் பிளஸ் 1 தான். அப்போ எக்ஸ் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0 எழுதுனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 அப்படின்றது தான் நம்மளோட ஆக்சஸ். இப்போ கொஸ்டினில் பாருங்கள், மைனஸ் 1 தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 வந்து தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், அதுதான் நம்ம செலக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன், த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3x பிளஸ் 2 அண்ட் தி ஆக்சஸ் ஆஃப் த கிராஃப் ஆஃப் த பாரபோலா. இந்த பாரபோலாவோட ஆக்சஸ் ஃபைண்ட் பண்ணி அதுக்கும் இந்த டேர்முக்கும் உள்ள என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்டர்செக்ஷன் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. முதல்ல இந்த பாரபோலான்ற கிராஃபை எடுத்து கிராஃபோட ஈக்குவேஷன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ இவங்களோட ஆக்சஸை முதல்ல கண்டுபிடிக்கணும். இதோட ஆக்சஸை கண்டுபிடிக்கிறதுக்கு பேரபோலான்னு சொல்லியாச்சு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டுனோ இல்லை கொஸ்டின் ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டுனோ மாற்றணும். போன சம் பண்ணல அதே மாதிரி. ஸோ கொஸ்டினில் எக்ஸ் ஸ்கொயர்டு தான் இருக்குது. ஸோ அப்போ இதை தான் நம்ம ஸ்கொயர் டேர்மாக சேஞ்ச் பண்ணணும். இப்போ எக்ஸை விட்டுட்டோம்னா இங்கே ரிமைனிங் இருக்கிறது வந்து ஃபோர், ஃபோரில் பாதி என்ன டூ, அப்போ டூ ஸ்கொயர்டை ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ், பக்கத்து ஒரு ப்ளஸ் டூ, ஒரு மைனஸ் டூன்னு எழுதிக்கணும்னா ஒரு நம்பர் ஆட் மட்டும் நம்ம ஜென்ரலாக பண்ண முடியாது, ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணும். ஸோ எழுதியாச்சு. இப்போ இந்த மூணு டேர்மும் சேர்ந்து என்னவா மாறிடணும்னா ஏ ஸ்கொயர் டூ ஏபி பி ஸ்கொயர் மாதிரி இருக்காது, ஸ்கொயர் பண்ணி ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஏ ஸ்கொயர் டூ ஏபி பி ஸ்கொயர் மாதிரி இருக்கு. அப்போ இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே மைனஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீன்னு இருக்குது, இங்கே ஒய் இருக்கும். இங்கே மைனஸ் ஃபோரும் ப்ளஸ் த்ரீயும் மைனஸ் ஒன் ஆகும். மைனஸ் ஒன் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஒன் ஆகிடும். ஒய் ப்ளஸ் ஒன்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர்ட். அப்போ இது பார்க்குறதுக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு சம் டேர்ம் மாதிரி இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டுனு கொஸ்டின் இருந்திருக்கிறதுனால உங்களோட கிராஃப் வந்து இப்படி தான் வரும். இதுதான் எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஃபோர் ஏ ஒய்ன்ற பாரபோலாவோட ஜென்ரல் ஃபார்ம். இப்போ நம்மளோட ஆக்சஸ் யார் அப்படின்னா உங்களோட ஒய் ஆக்சஸ் தான் ஆக்சஸ். ஒய் ஆக்சஸோட ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இந்த எக்ஸ் டேர்ம் ஈக்குவல் டு ஜீரோன்றது தான் நம்மளோட ஆக்சஸ். ஆக்சஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் டூன்றதை ஈக்குவல் டு ஜீரோ பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, மைனஸ் டூன்னு கிடைக்குது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மை, இப்போ என்ன கேட்குறாங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ அப்படின்ற லைனும் இந்த லைனும் எந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகும் அதை தான் உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இன்டர்செக்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப சிம்பிள். எந்த ரெண்டு லைனுக்கு கேட்குறாங்கன்னு பாருங்க. இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூன்ற லைனும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூன்ற லைனுக்கும் இன்டர்செக்டிங் கேட்குறாங்கன்னா இந்த எக்ஸோட பிளேஸில் இந்த மைனஸ் டூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஒய் இஸ் ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக இந்த மைனஸ் டூ இந்த ப்ளஸ் டூ. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் டூன்னு வருது. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணால் மைனஸ் ஃபோர். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர்னு கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர். அப்போ எக்ஸ் கம ஒய்யோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் டூவாக இருக்கும்போது ஒய் மைனஸ் ஃபோர் தான். அப்போ இந்த பாயிண்ட் தான் இந்த ஆக்சஸ் ஆஃப் த பேரபோலாகும் கொடுத்துருக்க லீனியர் ஈக்குவேஷனோட இன்டர்செக்டிங் பாயிண்ட். மைனஸ் டூ கம மைனஸ் ஃபோர் அப்படின்ற ஆப்ஷன் உங்களோட செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்க, அதை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். த ரிலேஷன் பிட்வீன் த டயாமீட்டர் அண்ட் இட்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஃபைவ் சர்க்கிள்ஸ் ஆர் ஷோன் இன் த டேபிள். அதாவது ஒரு சர்க்கிளோட டயாமீட்டர் ஒன்னாக இருந்ததுன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 3.1 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. டயாமீட்டர் டூவாக இருந்தால் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 6.2. அதாவது ஒன்று வந்து டூவாக சேஞ்ச் ஆயிருக்கு, த்ரீயாக சேஞ்ச் ஆயிருக்கு, ஃபோராக சேஞ்ச் ஆயிருக்கு, ஃபைவ் சென்டிமீட்டர் வரைக்கும் அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒன்னு கூட 3.1 மல்டிப்ளை இருக்கு, இங்கே டூ கூட 3.1 மல்டிப்ளை இருக்கு, த்ரீ கூட 3.1 மல்டிப்ளை இருக்கு. அதாவது ஒன் சென்டிமீட்டருக்கு இவ்வளோ அப்படின்னா டூ சென்டிமீட்டருக்கு அதே டேர்மால் மல்டிபிள் பண்ணுவாங்க, த்ரீ சென்டிமீட்டருக்கு திருப்பியும் 3.1 இப்படியே மல்டிபிள் பண்ணிகிட்டே வராங்க. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். த ஸ்லோப் ஆஃப் த கிராஃப் ஆஃப் த டைரக்ட் வேரியேஷன், இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஸ்லோப்பை கண்டுபிடிங்க, அண்ட் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் வித் த டயமீட்டர் 7 அப்படின்னு கேட்டிருக்காங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் வித் த டயமீட்டர் 7 அப்படின்னா இந்த டயாமீட்டர் 7 இருக்கும்போது இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன அப்படின்றதான் ரெண்டாவது கேள்வி. இதோட சர்க்கம்ஃபரன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டூ வந்து எப்படி 3.2 மாறிச்சு, இன்ட்டு 3.1 பண்ணியிருக்காங்க, இங்கே இன்ட்டு 3.1 பண்ணியிருக்காங்க. அப்போ 7 கூட இன்ட்டு 3.1 பண்ணால் நம்மளுக்கு அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் தெரிஞ்சிடும். 7 ones are 7, 7 threes are 21. ஸோ 21.7 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் அதோட கரெக்டான சர்க்கம்ஃபரன்ஸ். உங்களோட ஆப்ஷனில் பாருங்களேன், 21.7 ஒரு ஆப்ஷனில் இருந்தா இருக்கு. அப்போ இதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். சப்போஸ் ஸ்லோ மட்டும் கேட்டால் என்னமா பண்ணுறது அப்படின்னா, ஏன்னா ஸ்லோப்புக்கு ரெண்டு ஆப்ஷன் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒய் பை எக்ஸ்ன்றது தான் எப்போவுமே வந்து ஸ்லோப்போட வேல்யூ. ஒய் வந்து 3.1, எக்ஸ் வந்து 1. 3.1 ஒன்னால் டிவைட் பண்ணால் 3.1 தான். நீங்கள் இதில் எதை எடுத்து டிவைட் பண்ணாலும் 3.1 தான் வரும். அதனால தான் ஸ்லோப் வந்து 3.2, சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 21.7 அப்படின்ற பி ஆப்ஷன் தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். நிறைய வீடியோ அவைலபிளாக இருக்குது பாருங்கள், லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அ சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.